பெர்லியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா பெர்லியம் ஹைட்ராக்சைடு இஸ் எ ஆம்போட்டெரிக் நேச்சர் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை ஆம்போட்டெரிக் ஆம்போட்டெரிக்னா ஆசிட்டோடய ரியாக்ட் பண்ணும் பேஸோடய ரியாக்ட் பண்ணும் லைக் வாட்டர் சரிங்களா லைக் வந்துட்டு என்னப்பா வாட்டர் வாட்டர் வந்துட்டு இட் ஆக்ட் அஸ் ஆசிட் அஸ் வெல் அஸ் பேஸ் எப்படி செப்பரேட் ஆகும் ஹச் பிளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸா செப்பரேட் ஆகும் ஹச் பிளஸ் கொடுக்கறதுனால இது ஆசிட்டா இருக்கும் ஓஹெச் மைனஸ் என்ஸை கொடுத்தா இது பேஸா இருக்கும் அப்ப இது ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும் போது ஓஹெச் கொடுக்கும் சரிங்களா பேஸோட ரியாக்ட் பண்ணும் போது ஹச் பிளஸ் கொடுக்கும் அதாவது போத் கேரக்டர் இருக்கும் அதே மாதிரி பெர்லியம் ஹைட்ராக்சைடும் இதே நேச்சர் தான் சரிங்களா லைக் இது மாதிரி வாட்டர் மாதிரி இது அடுத்த ஹைட்ரஜன் லெசன்ல படிப்போம் வாட்டர் இஸ் ஏ ஆம்போட்டரிக் ஆக்சைடு எக்ஸ்பிளைன் அப்படின்னு படிப்போம் இந்த லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க பெர்லியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஏ ஆம்போட்டரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்ஸ் பாருங்க பெர்லியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது நீங்க ஏதாவது ஒரு ஆசிட்டோட போடுறீங்க எந்த ஆசிட்டோட போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹச்சிசியரோட போடுறீங்க அப்ப இது இது என்ன இப்ப ஆசிட் அப்ப ஆசிட்டோட போடும்போது இது என்ன ஆக்ட் பண்ணணும் கண்டிப்பா இது ஆசிட்னா இது பேஸ் ஆக்ட் பண்ணணும் சரிங்களா அப்ப என்ன வந்துடும் இந்த ஹச்சு இந்த ஹச்சும் இந்த ஓஹச்சும் சேர்ந்து என்ன வெளியில போயிடும் வாட்டரா வெளியில போயிடும் சரிங்களா அப்ப ரிமைனிங் என்ன வந்துடும் பெர்லியம் குளோரைடா வந்துடும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஓஹச் இருக்கனால கண்டிப்பா நீங்க எத்தனை ஹச்சிசிஎல் எடுத்துக்கணும் ரெண்டு ஹச்சிசிஎல் எடுத்துக்கணும் அப்பதான் டூ வாட்டர் வரும் அப்பதான் ரெண்டு சிஎல் அப்படின்றது பேலன்ஸ் ஆகும் அப்ப பெர்லியம் ஹைட்ராக்சைடு இந்த இடத்துல என்ன ஆக்ட் பண்ணிருக்குப்பா பேஸ் அடுத்து பாருங்களேன் பெர்லியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றதோட நீங்க என்ன ஆக்ட் பண்ண போறீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போறீங்க உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஏ ஸ்ட்ராங் பேஸ் சரிங்களா இது ஸ்ட்ராங் பேஸ் தெரியும் அப்ப இந்த இடத்துல இது என்ன ஆக்ட் பண்ணிடணும் ஆசிட் ஆக்ட் பண்ணணும் சரிங்களா ஆசிட் ஆக்ட் பண்ணிச்சுன்னா என்ன வந்துடும் சோடியம் பெர்லேட் அப்படின்ற மாதிரி வந்துடும் சரிங்களா இது என்ன போயிடும் இந்த ஓகச்சும் இந்த ஹச்சும் சேர்ந்துடும் சரிங்களா இங்க ஃபர்ஸ்ட் ஓகச்ச கொடுத்துச்சுன்னு சொன்னேன் இந்த இடத்துல என்னத்தை கொடுத்துரும் திரும்ப ஹச்சை கொடுத்துரும் அப்ப வழக்கம் போல என்னப்பா வாட்டர் தான் சரிங்களா வாட்டர் வந்துடும் எத்தனை வாட்டர் வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் வந்துடும் என்ன ஃபார்முலா Na2BeO2 சோடியம் பெர்லேட் அயன்ஸ் வந்துடும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா எத்தனை எடுக்கணும்ப்பா ரெண்டு ஓகச் எடுக்கணும் அப்ப ரெண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்ததா ரெண்டு ஓகச் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன வந்துடும் டூ வாட்டரா வந்துடும் சரிங்களா அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு Na2 அதான் Na2 போட்டிருக்கேன் இந்த டூ எண்ணியை தான் Na2 ஒரு பெர்லியம் ரெண்டு ஆக்சிஜன் சரிங்களா ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் கொடுத்துருக்கு அப்ப இந்த இடத்துல இது என்ன ஆக்ட் பண்ணுது ஆசிட் ஆக்ட் பண்ணுது சரிங்களா அப்ப பெர்லியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆம்போட்டரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் கேட்டா இது எழுதணும் லைக் வாட்டர் மாதிரி சரிங்களா ஆசிட்டோட ஆக்ட் பண்ணும்போது பேஸா இருக்கும் பேஸோட ஆக்ட் பண்ணும்போது ஆசிட்டா இருக்கும் சரிங்களா நோபல் கேசஸ் ஆர் இனட் இன் நேச்சர் அப்படின்னு கேட்பாங்க ஒய் அப்படின்னு கேட்பாங்க க்வெஸ்சனு எதுக்காண்டி இனட் இனட்னா என்னதுப்பா ஸ்லோ ரியாக்டிவிட்டி இல்லைனா நோ ரியாக்டிவிட்டின்னு மீனிங் மந்தமா செயல்படுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோபல் கேசஸ்னா 18th குரூப் எலமெண்ட்ஸ்க்கு பேர் தான் என்னது நோபல் கேசஸ் ஷார்ட்கட்ல சொல்லணும்னா ரின் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரின் என்னதுப்பா ரேர் கேசஸ் ஐனா இனட் கேசஸ் அதுதான் இனட் சரிங்களா நோபல் கேசஸ் அப்படின்னு கூட பேர் இருக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன எலமெண்ட்ஸ் பாருக்கும் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் அதுக்கடுத்து ஜெனான் அதுக்கடுத்து ரேடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு எலமெண்ட்ஸ் இருக்கு சரியா இது எல்லாமே கேசஸ் அதுவும் என்ன ஸ்பெஷலா சொல்லினீங்கன்னா மோனோ அட்டாமிக் கேசஸ் சரிங்களா மோனோ அட்டாமிக் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் செல் வந்துட்டு எல்லாத்துலயும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும் லாஸ்ட் செல்ல கண்டிப்பா எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் 8 எலக்ட்ரான் இருக்கணும் இல்லைன்னா 2 எலக்ட்ரான் எக்ஸப்ட் ஹீலியத்தை தவிர்த்து இப்ப ஹீலியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் 2 பா இதுக்கு இதுக்கு 10 இதுக்கு 18 இதுக்கு 36 இதுக்கு 54 இதுக்கு 86 சரிங்களா அப்ப ஹீலியத்துக்கு நீங்க படம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் முட்டு படம் வருவீங்க அப்படிதானே ஃபர்ஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் போடுவீங்க 2 அப்ப ஃபர்ஸ்ட் செல்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் அப்ப 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதனால எலக்ட்ரான அக்செப்ட் பண்ணவோ இல்ல எலக்ட்ரான ஈஸியா கொடுக்கவோ முடியாது சரிங்களா 2 எலக்ட்ரான் இருக்கு என்ற போதும் அப்படின்னு சொல்லிடும் 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஸ்டேபிளா இருக்கும் எலக்ட்ரான ஈஸியா ரிலீஸ் பண்ணாது அதனால இது இனட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதே மாதிரிதான் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நேச்சர் சரிங்களா இப்ப வந்துட்டு நியான் அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் வந்துடும்ப்பா 8 எலக்ட்ரான் வந்துடும் அப்ப செகண்ட் செல் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும் 8 தான் இருக்க முடியும் அந்த 8 இருக்கு அதனால இது எலக்ட்ரானை ஈஸியா வாங்கவும் செய்யாது எலக்ட்ரானை ஈஸியா கொடுக்கவும் செய்யாது ரெண்டு கேரக்டர் இருக்கிறதுனால இது இனட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நோபல் கேசஸ் ஹேவிங் கம்ப்ளீட்லி ஃபில்லடு பேலன்ஸ் செல் கம்ப்ளீட்லி ஃபில்லடு அதாவது கடைசி கூட்டுல 8 எலக்ட்ரான்களை பெற்றிருப்பதால் இதனால எலக்ட்ரானை எளிதாக கொடுக்கவோ இல்ல வாங்கவோ முடியாது அதனால நோபல் கேசஸ் ஆர் இனட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க ரீசன் அவுட் க்வெஸ்சன்ல கேட்பாங்க
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஏன்னா ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பார்க்க போறோம் என்ன क्वेश्चन அப்படிን பாத்தீங்கன்னா பாப்போம் anomalous properties of second period elements சரிங்களா உங்களுக்கு second period elementsனா தெரியும் என்னன்னா லித்தியம் பெரிலியம் அதுக்கு அடுத்து என்ன வந்துரும் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் நியான் இப்போ இதல பாத்தீங்கன்னா இது கீழ என்ன குரூப் வந்துரும் லித்தியத்துக்கு கீழ என்ன வந்துரும் சோடியம் பொட்டாசியம் ரூபிடியம் சீசியம் ஃபிரான்சியம் பெரிலியத்துக்கு கீழ மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் இத பீரியாடிக் டேபிள் இதல பாத்தீங்கன்னா இது செகண்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்னென்ன இருக்கும் ஹைட்ரஜனோ ஹீலியம் மட்டும் தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் சரிங்களா இதல எல்லாம் 8 எலிமெண்ட் இருக்கும்னு தெரியும் சரிங்களா இதல எல்லாம் செகண்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட் இருக்கும் थर्ड பீரியட்லயும் 8 எலிமெண்ட் இருக்கும் फोर्थல 18 இருக்கும் தெரியும் உங்களுக்கு 5th-ல 18 இருக்கும்6th-ல என்ன இருக்கும் 32 7th-ல 32 இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க போறதுல இப்போ இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த லித்தியமும் பெரிலியமும் லித்தியம் அத செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் னு சொல்லி இருக்கோம் இந்த லித்தியமும் பெரிலியமும் டிஃபரண்டா இருக்கும் எதை காட்டல இந்த குரூப்னா எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும் சரிங்களா இதோட வேலன்சி எல்லாமே என்ன வந்துரும் 1 அப்படினு சொல்வாங்க சரிங்களா இதோட வேலன்சி இந்த பெரிலியத்துல வந்து மெக்னீசியம் கால்சியம் வரும்போது இதோட வேலன்சில என்ன வந்துரும் எல்லாத்துக்குமே காமனா 2 வரும் இதுவும் என்ன பண்ணோம் ரியாக்ட் பண்ண ஒரே மாதிரி தான் சேம் ఫిజికల్ ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் சரிங்களா ஆனா எக்ஸெப்ட் லித்தியம் லித்தியம் மட்டும் இந்த சோடியம் பொட்டாசியம் ரூபிடியம் சீசியம் ஃபிரான்சியத்துல இருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படும் சரிங்களா இது ஃபுல்லா என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது இந்த சோடியத்துல இருந்து ஃபிரான்சியம் வரைக்கும் எல்லாம் வந்துட்டு அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது ஆனா லித்தியம் மட்டும் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுப்பா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது சரிங்களா கோவலன்ட் பாண்ட்னா உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அயனிக் பாண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படினு சொல்வாங்க சரிங்களா அப்ப லித்தியம் மட்டும் இந்ததில இருந்து ஒரு பண்புகள்ல மாறுபட்டு இருக்கு அதே மாதிரி தான் லைக் பெரிலியமும் பெரிலியம் மட்டும் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் இந்த மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம்லாம் பாத்தீங்கன்னா என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் அதனால இது வந்துட்டு அந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டோட்டலா மற்ற எலிமெண்ட காட்டிலும் டிஃபரண்டா இருக்கு அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ப லித்தியமும் பெரிலியமும் என்னது அனாமலஸ் சரிங்களா இது மாதிரி நிறைய ஒரு சில பண்புகள்ல வேறுபடுது அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களாப்பா थैंक यू फ्रेंड्स நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இதோட தேர்டு என்ன தேர்ட் லெசன் முடிஞ்சிருச்சு சரிங்களா நாளைக்கு வந்துட்டு நம்ம வீடியோ கிளாஸ்ல கூகுள் மீட் கிளாஸ்ல இன்னைக்கு காலையில 9:50 பாய்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம் கெமிக்கல் கால்குலேஷன் அப்படின்ற லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் சரிங்களா ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்றது வேலன்சி எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம் அண்ட் நானும் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்பேன் அந்த லெசனை தரவா படிச்சுட்டு வந்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்